இந்த மேல தமிழ்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் பத்தி இப்ப நாம பார்க்கலாம். மே 5 தமிழ்ல ரெண்டு படங்களும் தமிழ் டப்பிங்ல ரெண்டு படங்களும்னு மொத்தமா நாலு படங்கள் வரப்போகுது. விமலோட ஆக்ஷன் மூவி குலசாமி, அஜ்மல் சத்யராஜோட ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தீர்க்கதரிசி, தெலுங்கு ஹாரர் மூவி விருப்பாக்ஷ, இங்கிலீஷ் மார்வல் சூப்பர் ஹீரோ மூவி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3. மே 12 மொத்தமா ஆறு படங்கள் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. வெங்கட் பிரபுவோட ஆக்ஷன் த்ரில்லர் கஸ்டடி, ஜே பி மணிகண்டனோட காமெடி மூவி குட் நைட், சாந்தனுவோட ரூரல் ஆக்ஷன் மூவி ராவண கோட்டம், ஐஸ்வர்யா ராஜேஷோட த்ரில்லர் மூவி ஃபரானா, சிவாவோட காமெடி மூவி காசேதான் கடவுளடா, அஸ்வின் காக்குமோனோட ஹாரர் மூவி பீட்சா 3 தி மம்மி. மே 19 ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகும்னு இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம விஜய் ஆண்டனியோட எமோஷனல் டிராமா பிச்சைக்காரன் 2, ஹாலிவுட் ஆக்ஷன் மூவி ஃபாஸ்ட் 10, மே 26 சித்தார்த்தோட ரொமான்டிக் ஆக்ஷன் மூவி டக்கர் ரிலீஸ் ஆகும்னு இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ சொன்ன இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் அருள்நிதியோட கழுவர்த்தி முருகன், ஆர்ஜே பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன், சந்தனமோட டிடி ரிட்டர்ன்ஸ், பாபா பிளாக்ஷிப் மாதிரியான படங்களும் மே ரிலீஸ்க்கு தான் பிளான் போட்டிருக்காங்க. பாபா பிளாக்ஷிப்பும் கழுவர்த்தி முருகனும் மே லாஸ்ட் வீக்ல நாம எதிர்பார்க்கலாம். சிங்கப்பூர் சலூன் டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் இந்த மந்தே வருமாங்கிறது டவுட் தான். இந்த மே மந்த்ல வரப்போற படங்கள்ல எந்தெந்த படங்களுக்காக நீங்க வெயிட் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.